வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம இன்னைக்கு 2 நிமிஷத்துல முடியற மாதிரி ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் இருந்தாங்களாம். அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சோகமாவே முகத்தை வச்சிட்டு இருப்பாளாம். இதை பார்த்த அந்த அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருந்ததா. அதனால அவர் ஒரு நாள் அந்த பொண்ணு கிட்ட போய், எதனால இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டே எப்பவும் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு நிறைய பிரச்சனைகளாக வருது, சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனைன்னு எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனையாக வருது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். இதை கேட்டதும் உடனே அந்த பொண்ணை திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண அவங்க அப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு தன்னோட கிச்சனுக்கு போனாராம். அந்த கிச்சனில் 3 அடுப்புகள் இருந்தது. அந்த 3 அடுப்புகள்லையும் ஒரே மாதிரியான 3 பாத்திரங்களை வச்சாராம். அதில் ஒரே அளவு தண்ணியையும் ஊற்றினாராம். அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொதிக்க வைக்கவும் ஆரம்பித்தாராம். இதில் 3 பொருள்களை அந்த பொண்ணோட அப்பா அவ கையில் எடுத்து கொடுத்து அதை அந்த தண்ணியில் போடுறதுக்கு சொன்னாங்களாம். அந்த 3 பொருள்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 உருளைக்கிழங்கு, 1 முட்டை, 1 காஃபி கொட்டைகள். இந்த 3 பொருள்களும் அந்த தண்ணியில் ஒரே நேரத்தில் போடப்பட்டது. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து அவர் அந்த ஸ்டவ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இந்த 3 பொருள்களையுமே உள்ளேருந்து வெளியெடுக்க சொன்னாராம். அந்த பொண்ணை ஒவ்வொன்றையாக எடுத்து ஒவ்வொரு பிளேட்லையாக வச்சாலாம். முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்து வைக்கப்பட்டது, 2வது முட்டை, 2வது காஃபி கொட்டைகள். இப்போ அந்த அப்பா ஒவ்வொன்றையா தொட்டு பார்க்கும்படி அந்த பொண்ணுகிட்ட சொன்னாராம். உருளைக்கிழங்கை தொட்டு பார்க்கும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. முட்டையை தொட்டு பார்க்கும்போது அது ஹார்டாக இருந்தது. இதே காஃபி கொட்டைகளை தொட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே தான் இருந்தது. ஆனால் காஃபி கொட்டைகள் போடப்பட்டிருந்த அந்த தண்ணி நிறம் மாறி அது காஃபியாக இருந்தது. அந்த காஃபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இதை அந்த பொண்ணுகிட்ட காட்டிட்டு அந்த அப்பா சொன்னாராம், இந்த 3 பொருள்களையும் நம்ம இந்த தண்ணியில் போட்டோம். இந்த தண்ணி ஒரே அளவு தான், சூடு பண்ணது ஒரே அளவு தான், ஒரே நேரம் தான். ஆனால் இந்த 3 பொருள்களும் ஒரே மாதிரியாக ரியாக்ட் பண்ணுச்சு. உருளைக்கிழங்கு சாஃப்டாச்சு, முட்டை ஹார்டாச்சு, காஃபி கொட்டைகள் தண்ணியையே காஃபியாக மாற்றுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் மனிதர்களுக்கு பிரச்சனை கொடுக்கப்படும் போது அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை அமையும். இதில் எதை மாதிரி இருக்க போகிற, இந்த உருளைக்கிழங்கு மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உடஞ்சி போறியா, முட்டை மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஸ்ட்ராங் ஆக போறியா, அல்லது காஃபி கொட்டைகளை மாதிரி பிரச்சனைகளையே உனக்கு சாதகமாக மாற்றிக்க போறியா, இதில் எதா நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேட்டாராம். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம காஃபி கொட்டைகளை மாதிரி பிரச்சனைகளை அழகாக மாற்றாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உருளைக்கிழங்கு மாதிரி உடஞ்சி போகாமல் இருக்கணும். இதுதான் இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நீங்கள் வேற என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது சபரி.